நேற்று மன்னார்குடியில் சீமான் பேசும்போது நாங்கள் தான் தமிழகத்தோட எதிர்கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் எங்களை மக்கள் வாக்கு செலுத்தி சட்டமன்றத்திற்கு அனுப்பலை, அப்போ நாங்கள் மக்கள் மன்றத்தில் தான் நாங்கள் இப்போ பேச முடியும். அதனால் மக்கள் மன்றத்தில் திமுக ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பிறகு ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு அரசியல் பேரியக்கமோ ஒரு பெருங்கட்சியாக நாம் தமிழர் கட்சி இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ பாஜக ஒரு பக்கம் நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு டைம் பாசிங், அதாவது நகைச்சுவை நேரம்னு ஒவ்வொரு நேரம் நம்ம ரொம்ப இதாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்துட்டு சாதி ஆணவ கொலைன்னு சொல்ல மாட்டோம், தமிழ் தமிழ் குடிப்பெருமை கொலை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரெண்டுமே வேறு வேறு பேரில் இருக்குது, ஆனால் ஆணவ கொலை நடக்குது, இது ரெண்டும் ஒன்று தானே, வேறு பேர் சொல்லி அழைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அப்படி இருக்கும்போது நாங்கள் அதை இப்போ இந்த விஷயத்தை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. நாங்கள் தமிழ் குடிப்பெருமை கொலைன்னு சொல்லுவோம். இல்லை, அதுதான் குடிப்பெருமை கொலைன்னு சொல்லலை, தமிழ் குடி பெருமை அடைகிறதுனால. இப்போ மாரிதாஸ் கைது செய்யப்பட்ட போது பாஜக தான் அவர் ஆதரித்தாங்க, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னொருத்தவங்க ஆதரித்தது யாருன்னா நாம் தமிழர். அது ஏன் இல்லை நாம் தமிழர்னு அப்படி நம்ம பார்க்க முடியாது. அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எச்சிராஜாவை ஏன் கைது செய்யலை இப்போ வரைக்கும்? நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, எச்சிராஜாவை நீதிமன்றம் கைது செய்யுங்கன்னு சொல்லிச்சு, அவரை கைது செஞ்சீங்களா? ஏன் கைது செய்யலை? அர்ஜுன் சம்பத்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்துருக்கீங்களா இல்லையா, அவன் பேசுவது அனைத்துமே அயோக்கியத்தனம், அனைத்துமே பொய்யின்னு தெரியும், அவனை இது வரைக்கும் ஏன் கைது செய்யவே இல்லை? மாரிதாஸ் ஒரு ஏப்பா சாப்ப, ஒரு யூடியூபர், அதனால் கைது பண்ணி வச்சுருவோம்னு கைது பண்ணுறதா? அவர் சொன்னது வந்துட்டு கருத்து தானா? ஏன்னா தமிழகம் வந்துட்டு ஒரு இல்லை, அவன் உண்மையிலேயே கருத்தில் உறுதியாக இருந்தா, அந்த கருத்தை உறுதியாக இருந்திருந்தா அந்த ட்வீட்டை அழிச்சிருக்க மாட்டான்ல. அவனுக்கே ஒரு அச்சம் வந்துருச்சுல, பயந்துக்கிட்டு தானே அழிக்கிறான். சீமான் எப்போவுமே பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதே மாதிரியான அதை சார்ந்து ஒரு நிலைப்பாடு தான் எடுத்துட்டு இருக்காரு. கே டி ராகவன் இஷ்யூ ஆகட்டும், ஜெய்பி இஷ்யூ ஆகட்டும், இப்போ மாரிதாஸ் கைதுலையும் இது சேர்த்துன்னு சொன்னாங்க. இப்படி தொடர்ந்து பாஜக நிலைப்பாடே எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நகரம் பாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கூட மருது மக்கள் இயக்கத்திலேருந்து முத்துப்பாண்டி இருக்காரு. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. நேற்று மன்னார்குடியில் சீமான் பேசும்போது நாங்கள் தான் தமிழகத்தோட எதிர்கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை எதுக்காக சொன்னார், அதை கொஞ்சம் விளக்குங்க. இல்லை, நாங்கள் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு பேரறிவிப்பு செஞ்சோம், சட்டமன்றத்திற்கு எங்களை மக்கள் அனுப்பலை, ஆனால் நாங்கள் மக்கள் மன்றத்தில் நாங்கள் தான் எதிர்கட்சியாக செயல்படுவோம்னு சொல்லி தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் சொன்னோம். வாக்கு எண்ணிக்கைக்கு முடிஞ்ச உடனே நான் சந்தித்த முதல் நேர்காணல்லே நானே அறிவித்தேன், முதல் கூட்டத்திலையுமே அண்ணன் அறிவித்தாங்க, நாங்கள் எங்களை மக்கள் வாக்கு செலுத்தி சட்டமன்றத்திற்கு அனுப்பலை, அப்போ நாங்கள் மக்கள் மன்றத்தில் தான் நாங்கள் இப்போ பேச முடியும். அதனால் மக்கள் மன்றத்தில் திமுக ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பிறகு ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு அரசியல் பேரியக்கமோ ஒரு பெருங்கட்சியாக நாம் தமிழர் கட்சி இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறோம். சட்டமன்றத்திற்கு எதிர்க்கட்சியாக போன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி அவங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களினுடைய சொத்து குவிப்பு வழக்குகளை சந்திப்பதற்கு தான் அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கே தவிர வேறு எந்த வேலையுமே இதுவரைக்கும் அதிமுக களத்துக்கு வந்து செய்யலை. அவங்க எதிர்கட்சியாக இருந்து எந்த விதமான கேள்வியையும் ஆளுங்கட்சியை நோக்கி எழுப்பலை. நாங்கள் தான் எழுப்புவோம்னு சொன்னால் அதை எழுப்பி கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் அண்ணன் வந்து நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போதும் பேசும்போதும் நாங்கள் தான் எதிர்கட்சியாக செயல்படுகிறோம் அப்படின்றத சுட்டி காமிச்சிருக்காங்க. இப்போ பாஜக ஒரு பக்கம் நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், நாங்கள் தமிழகத்துக்கு மட்டும் எதிர்க்கட்சி இல்லை, இந்தியாவுக்கே நாங்கள் தான் எதிர்க்கட்சி. ஏன்னா இந்தியாவில் எல்லா கட்சிகளும் மௌனமாக வாய் மூடி மௌனமாக இருக்கும் இந்த தருணத்தில், பாரதிய ஜனதா கட்சி என்றாலே ஒரு பெரும்பூதம், மோடியை எதிர்த்து பேச முடியாது, அமித்ஷாவை எதிர்த்து பேச முடியாது, சனாத சக்திகளை எதிர்த்து பேச முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில், பாரதிய ஜனதா கட்சியும் சரி இங்கே ஆளுகின்ற கட்சியும் சரி ரெண்டு பேர்த்தையும் ஆளுங்கட்சி, மத்திய அரசு ஆளுங்கட்சியும் இங்கே மாநிலத்தை ஆண்டு கொண்டு இருக்க திமுகவையும் எதிர்த்து பேசுகிறது நாங்கள் தான், இந்தியாவுக்கும் எதிர்க்கட்சி நாங்கள் தான், தமிழ்நாட்டுக்கு எதிர்க்கட்சி நாங்கள் தான், அப்படி தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு டைம் பாசிங், அதாவது நகைச்சுவை நேரம்னு ஒவ்வொரு நேரம் நம்ம ரொம்ப இதாக இருக்கிற நேரத்தில் நகைச்சுவைன்னு இருக்கும். நம்ம வடிவேலுடைய நகைச்சுவை இப்போ படத்தில் வர்றது இல்லாதனால அவருடைய நகைச்சுவையை நம்ம பார்த்து நம்ம நகைச்சுவை கொள்ள வேண்டியதான். ஏன்னா அவங்க அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் 17 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல, இப்போ தமிழ்நாட்டில் அவங்க எதிர்க்கட்சியாக இருக்காங்களே, அப்படி இல்லை, அவங்க பேசுவது எல்லாமே வந்து பேச வேண்டியதாக இருந்தால் யாருக்கு எதிராக பேசணும்னா இவங்க மத்திய அரசுக்கு எதிராக தான் பேசணும். ஏன்னா அனைத்து போராட்டங்களும் மத்திய அரசை நோக்கி தான் இருக்குது. எல்லாத்தையுமே ஒற்றை மயமாக்கல், ஆட்சி அதிகாரத்தை குவிக்கிறது எல்லாமே வந்து
பாரதிய ஜனதா கட்சி தான் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து கொண்டு நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுவோம்னு சொல்கிறதே வந்து ஒரு நகைச்சுவையாக தான் நம்ம பார்க்கணும். அதை நகைச்சுவையாக அவங்க செயல்படுறதா இல்லை அப்படி இல்லை அப்படி அப்படி என்னென்னா அந்த இடத்துக்கு வரணும்னு முயற்சி செய்கிறாங்க. அது என்னென்னா எல்லா இடத்துலையும் திமுகவை கேள்வி எழுப்புகிறாங்களா, எல்லா விதத்திற்கும் பேசுகிறார்களா, முல்லை பெரியாற்று பிரச்சனையில் அவங்களுடைய கருத்து என்ன, புரியுதுங்களா, காவிரி உரிமை போராட்டத்தில் அவங்களுடைய கருத்து என்ன. காவிரி உரிமை போராட்டம் நம்ம பேசும்போது கர்நாடகாவில் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, ஒன்றிய அரசையும் அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. அப்போ ரெண்டு இடத்துலையும் அவங்க தான் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து யாருக்கு எதிராக போகிறோம்னா திமுகவுக்கு எதிராக போகிறோம், திமுகவுக்கு எதிராக எதற்காக போராடுறோம்னு இருக்கு. சிறைவாசி விடுதலைக்கு போராடிடுவார்களா, ஏழு தமிழர் விடுதலைக்கும், நாங்கள் இப்போ ஏழு தமிழர் விடுதலைக்கு தொடர்ச்சியாக போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம், நாங்கள் தான் எதிர்கட்சின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ சிறைவாசி இஸ்லாமிய சிறைவாசிகள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள சிறைவாசிகளை விடுதலை செய்ய சொல்லி, 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய சொல்லி அண்ணாமலை போராட்டம் நடத்துவார, நடத்துவதற்கு தகுதியாக இருக்காரா தயாராக இருக்காரா, இந்த ஒரு வேலையை மட்டும் செய்ய சொல்லுங்கள். இதே மன்னார்குடியில் பேசும்போது தான் சீமான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்துட்டு சாதி ஆணவ கொலைன்னு சொல்ல மாட்டோம், தமிழ் தமிழ் குடிப்பெருமை கொலை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரெண்டுமே வேறு வேறு பேரில் இருக்குது, ஆனால் ஆணவ கொலை நடக்குது, இது ரெண்டும் ஒன்று தானே, வேறு பேர் சொல்லி அழைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக அந்த படுகொலை நடக்கும்போது, சாதிய ரீதியாக படுகொலை நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் அறிக்கை, எல்லா கொலைகளுக்குமே அறிக்கை கொடுக்குற கட்சி இருக்குன்னா ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கும், அதுபோக வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அமைப்பு நடத்துகின்ற கட்சிகள் கொடுக்கும், வேறு ஏதாவது ஒரு அரசியல் பேர் இயக்கம் கொடுக்குது அப்படின்னா, அதாவது அந்த தளத்தை தாண்டி வேறு யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொடுக்கும், வேறு முற்போக்கு சக்திகள் கொடுப்பாங்க, வேறு யாரும் எனக்கு தெரிந்தவரை வேறு யாருமே கொடுத்ததில்லை. பொது அரசியல் நீரோட்டத்தில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் கொடுத்ததில்லை. திமுக இது வரைக்கும் ஒரு தடவை கொடுத்துருக்க, எதிர்கட்சியாக இருந்தபோதாவது கொடுத்துருக்கா, நான் கொடுத்ததில்லை, கொடுக்காது. ஆனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து தமிழர்களுக்குள் சண்டையிடக்கூடாது என்பதற்காக அந்த கொலையை நாங்கள் ஆதரிப்பதில்லை, அந்த கொலையை முழுவதுமாக நாங்கள் எதிர்க்கிறோம். அன்னை சொன்னது அது சொன்னதுக்கு பிறகாக ஒரு வார்த்தையை சொல்கிறார், அதை தான் நம்ம பெருசாக பேசணும். தமிழர்களுக்கு சாதி இல்லை, குடிகள் தான் இருக்குது, 4 குடிகள், பாணன் பறையன் துடியன் கடமன் என்கின்ற 4 குடிகள் தான் இருந்துச்சு. இங்கே சனாதன சக்திகளினுடைய இந்துத்துவத்தினுடைய ஆதிக்கம் செலுத்த 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 பல்வேறு சாதிகளாக நாங்கள் பிளந்து பிரிந்து நிற்கிறோம், பிளந்து பிரிந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். தமிழர்கள்ட்ட சாதி இல்லை, சாதி இருந்ததில்லை, சாதி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால தான் அண்ணன் வந்து அது முடிஞ்சதுக்கு பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, தமிழர்களிடம் சாதி இல்லை, சாதி பார்க்குறவன் தமிழனே கிடையாது முதல்ல. அதுதான் இப்போ அந்த படத்தோடைய இது, அண்ணன் முந்திரி காடுன்னு ஒரு படம் நடிச்சிருக்காங்க, அந்த படத்தில் அந்த ஒரு டயலாக் வேறு இருக்குது, சாதி பார்க்குறவன் தமிழன் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லை, சாதி பார்க்குறவன் தமிழனே இல்லைன்னு ஒரு டயலாக் ஒன்று இருக்கும் அந்த படத்தில். அதுபோல் நாங்கள் சொல்கிறோம், சாதி பார்ப்பவர்கள் ஒருபோதும் தமிழர்களாக இருக்க முடியாது, தமிழர்களுக்கு சாதி கிடையாது. அதனால தான் அதை சுட்டி காமிச்சு அண்ணன் அதை பேசுகிறாங்க. இல்லை அப்படி இருக்கும்போது நாங்கள் அதை அந்த விஷயத்தை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல, நாங்கள் தமிழ் குடிப்பெருமை கொலைன்னு சொல்லுவோம். இல்லை அதுதான் குடிப்பெருமை கொலைன்னு சொல்லலை, தமிழ் குடி பெருமை அடைகிறதுனால, இப்போ நான் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற பிரச்சனை இருக்கிறதுனால தான் கொலையை நடக்குது. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சமதர்மமாக பார்த்துட்டீங்கன்னா கொலை நடக்கவே நடக்காது. நீங்கள் தமிழர்களாக நின்றுட்டாலே கொலை நடக்காது, சாதியாக நிற்கிறதுனால தானே கொலை நடக்குது. நாங்கள் சாதியே இல்லைன்னு சொல்கிறோமே, நாங்கள் இப்போ நான் வந்து இன்னாராக இருக்கிறதுனால தான், நான் வந்து தேவராக இருக்கிறதுனால, நான் கவுண்டராக இருக்கிறதுனால, நான் நாடாராக இருக்கிறதுனால, நான் வன்னியராக இருக்கிறதுனால, நான் பறையராக இருக்கிறதுனால, நான் தேவேந்திர உலக வேளாளராக இருக்கேன், நான் செட்டியாராக இருக்கிறதுனால தான் கொலை நடக்குது. புரியுதுங்களா, என்னை விட அவன் சின்னவனாக இருக்கான், என்னை விட அவன் குறைச்ச சாதியில் குறைச்சவனாக இருக்கான் அப்படின்றதுனால கொலை நடக்குது. நீங்கள் இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனையோ எனக்கு தெரிஞ்சு படையாச்சியும் பறையரும் திருமணம் செய்து இப்போ வரைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அங்கே வந்து என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார சிக்கல். இந்த பொருளாதார மேம்பாட்டை அடைஞ்சவங்கள்ட்ட இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பறையர் வந்து ஐஏஎஸ்ஆர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு படையாச்சி வந்து ஐபிஎஸ்ஆர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள சாதி இருக்காது. பொருளாதார மேம்பாடு அதிகார மேம்பாடு இருக்கிறதுனால அவங்கள்ட்ட சாதி இருக்க வாய்ப்பு இல்லை. யார் சாதியை தூக்கி பிடித்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இந்த கொலையெல்லாம் செஞ்சுட்டு தெரியுறவன் யார் நினைக்கிறீங்களே? பொருளாதார மேம்பாடு இல்லாதவன், கீழே இருக்கிறவன், அவன் வந்து தாழ்த்தப்பட்டவன்றதை விட ரொம்ப கீழ்நிலையில் இருக்கான், அவன்கிட்ட பொருளாதார வசதி இல்லாதவன்கிட்ட மட்டும்தான் சாதி இருக்குது. சாதிக்கு சண்டை போடுறவங்களாம் வேணும்னு நினைக்கிறீங்க? பெரிய பணக்காரன் வந்து சாதிக்கு சண்டை போடுறான்னா ஏதாவது ஒரு ஐஏஎஸ், ஏதாவது ஒரு ஐபிஎஸ், ஏதாவது ஒரு தகுதியான இடத்துக்கு ஒரு தொழிலதிபர் எங்கேயாவது ஒரு இடத்துல சாதி பார்த்து சண்டை போட்டிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், போட மாட்டான். கீழே இருக்கிறவன்ட்ட சாதிய உணர்வுகள் ஊட்டப்படுது.
அந்த சாதிய உணர்வுகளை ஊட்டி ஒரு பெரிய ஒரு அதை அதை வச்சு அரசியல் செய்கின்ற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த அந்த கூட்டம் வந்து அதை அரசியல் செய்து கொண்டே தான் இருக்கும். அது அது எப்போவுமே அது வந்து அந்த கூட்டத்தை வந்து நம்ம திருத்த முடியாது. ஆனால் மக்களை நம்ம வந்து அரசியல்படுத்தணும். அதுதான் மக்களை நம்ம அரசியல்படுத்த வேண்டிய தேவையும் பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. அந்த வேலையை நாங்கள் செய்வோம். அதில் எது மாற்ற முடியும். இப்போ ஏற்கனவே சீமான் சசிகலா சந்தித்த பிறகு அந்த சந்திப்பை பற்றி பேசினது வந்துட்டு சர்ச்சையாச்சு. அதுக்கடுத்து திரும்பவும் நேற்று மன்னார்குடி போயிட்டு அந்த இடத்துல சசிகலாவுக்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியம் என்ன? சசிகலாவுக்கு ஆதரவாக இல்லை, அவங்க என்னுடைய குடும்ப நண்பர்கள் தான், குடும்ப நண்பர் தான். அவங்கள நாங்கள் சந்திப்போம், நீங்கள் சந்திக்காமல் வேணா இருங்க, அதை பற்றி நம்ம ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம திரும்பவும் சொல்கிறோம் பாருங்களேன், சசிகலா இல்லை என்றால் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த காணொலியை பார்த்தாலே தெரியும் எடப்பாடி எப்படி விழுந்து வந்து காலில் விழுந்து அந்த முதலமைச்சர்னு அறிவித்த உடனே இவர் தான் உங்களுடைய முதலமைச்சர்னு சொன்னோடனே எப்படி காலில் விழுந்து அந்த பதவியை வாங்கினார்னு உங்களுக்கு தெரியும், எல்லா ஊடகவியலாளருக்கும் தெரியும், எல்லா மக்களுக்கும் தெரியும். சசிகலா இல்லை என்றால் இன்றைக்கி இருக்கின்ற நிறைய மாவட்ட செயலாளர் கிடையாது, நிறைய மந்திரிகள் கிடையாது, நிறைய ஒன்றிய செயலாளர் கிடையாது, நிறைய ஒன்றிய சேர்மன் கிடையாது, நிறைய மாவட்ட சேர்மன்கள் கிடையாது என்பது கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும். யாரெல்லாம் சசிகலாவை பார்த்து கட்சி பதவி வாங்கினா, எவன் அந்த கட்சியை வச்சு எவன்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால், எவன்லாம் மந்திரி பதவி வாங்கினா, எவன்லாம் மாவட்ட செயலாளர் வாங்கினான்னு அங்கே இருக்கிற அவனுக்கு தெரியும். நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லோருக்குமே தெரியும். இந்த கட்சி அதிமுகவில் வந்து சசிகலாவை வச்சு பயனடைஞ்சவர்கள் தான் அதிகமே தவிர, அவரால் கெட்டு போயிட்டோம்னு ஒரு 50 பேரை கூட நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு வெறும் 50 பேர் லிஸ்ட்டு கொடுங்க, சசிகலாவில் நான் கெட்டு போயிட்டேன்னு ஒரு 50 பேர் லிஸ்ட்டு கொடுங்கன்னா அதிமுகவில் கொடுக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் அவங்களால பயனடைஞ்சவங்க வேணால் இருப்பாங்களா, ஒருவேளை அவங்க சந்திக்க முடியாமல் காழ்ப்புணர்ச்சியில் இல்லாதவங்க வேணால் இருக்கலாம். அதுக்காக நம்ம அதிமுகவினுடைய கட்சி அவங்கள்ட்ட ஒப்படைங்கிறத நம்ம யாராக இருந்தாலும் ஆதரவு தெரிச்சு தான். இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவு தெரிக்குமோ என்ன சொன்ன சித்தப்பான்னு சொல்லிட்டாருன்னு ஒரே ஒரு தடவை சொன்னார் அண்ணன். ஒரே ஒரு கூட்டத்தில் இந்த தகவல் தொழில்நுட்ப பாசறையினுடைய கூட்டத்தில் ஒரே ஒரு தடவை சொன்னார், எடப்பாடி எங்கள் சித்தப்பன் தான், அதுக்காக நாங்கள் வந்து அடுத்தவனை சித்தப்பனை ஏற்றுக்க முடியாதுல, எங்கள் அப்பா வந்து குடிகாரன் தான், அதுக்காக வந்து அடுத்தவனை அப்பனை ஏற்றுக்க முடியாதுல, அதனால் அவர் எங்கள் சித்தப்பா தான், சித்தப்பா சரியில்லை ஆட்சி இல்லைன்னா அண்ணன் மைங்க நல்லா வந்து நாங்கள் ஆட்சி தரோம்னு ஒரு தடவை தான் சொன்னார். ஆனால் எய்தாப்பில் இருக்கிறாங்கள எங்களுக்கு எதிர அரசியலில் இருக்கிறவங்க இது வரைக்கும் 100,000 முறை சொல்லியிருப்பாங்க, சீமான் சித்தப்பான்னு சொல்லிட்டாரு, சீமான் சித்தப்பான்னு சொல்லிட்டாருன்னு. அதுபோல் இது ஒரு செய்தி தான், அது இருக்க தான் செய்யும். ஏன்னா யார் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறார்களோ அவர்கள் வந்து மக்களால் கவனிக்கப்படுகிறார்கள்ன்ற ஒரு 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 வாக்கியம் இருக்குது. அதுபோல் வந்து நாங்கள் இன்று கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் இன்றைக்கி என்ன பேசுகிறோமோ அதை வந்து ஊடகங்கள் செய்தியாக்குறத வந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், அதை வரவேற்கிறோம். திரும்ப திரும்ப எங்களை பேசிக்கொண்டே இருங்கன்னு சொல்கிறேன். இப்போ உங்களுடைய கொள்கையே இந்த திராவிட கட்சிக்கு எதிராக மாற்று அரசியல் செய்கிறது தான். அப்படி இருக்கும்போது அதிமுக எப்படி இருந்தால் என்ன, ஏன் அதுக்கு ஆதரவாக பேசணுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை அதிமுகவுக்கு ஆதரவு இல்லை, அதிமுக வந்து நல்லா வரணும், அந்த கட்சி வந்து வளர்ந்து வந்து திருப்பி ஆட்சியை பிடிக்கணுன்றதெல்லாம் இல்லை. சசிகலாவால் நீங்கள் பயனடையலையா, பயனடைஞ்சிங்க, அதான் நம்ம சொல்கிறதுல என்ன இருக்குது? நாங்கள் போய் வாங்க நீங்கள் சசிகலா வாங்க, சசிகலா கையில் வந்து அதிமுக ஒப்படைச்சிருக்கன்னு சொல்ல போகிறோமா, இல்லை இபிஎஸ் வந்து பொதுச்செயலாளர் ஆக்கிருங்கன்னு சொல்ல போகிறோமா, இல்லை ஓபிஎஸ் பொதுச்செயலாளர் ஆக்கி போகிறோமா, அது குறித்து நம்ம கருத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்போ கட்சிக்குள்ளக்க 1000 தேர்தல் நடக்குது, இவரை மாவட்ட செயலாக்குங்க அவரை மாவட்ட செயலாக்குங்கன்னு நம்ம சொல்ல போகிறோமா? கிடையாது. இவரை முதலமைச்சராக்குங்கன்னு சொல்ல போகிறோமா? அது கிடையாது. அது களத்தில் வந்து நம்ம யாராக இருந்தாலும் சண்டையிட தான் செய்வோம். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து உதயநிதியை தம்பின்னு சொல்கிறோம், புரியுதுங்களா, அவங்களுக்கு இவங்களை அண்ணின்னு சொல்கிறோம், ஆராசாவை அண்ணேன்னு சொல்கிறோம், அதுக்காக என்ன அவங்களாம் எங்கள் கூட இருக்காங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அது வந்து ஒரு கட்சியாக பார்க்கறது வந்து நாங்கள் கருத்துக்கு தான் எதிரானவர்கள், திராவிட கட்சியினுடைய கருத்துக்கு எதிரானவர்கள், அவருடைய ஆட்சி முறைக்கு எதிரானவர்கள், அவருடைய கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள், அவர்கள் செய்கின்ற ஊழலுக்கு எதிரானவர்கள், அவருடைய ஆட்சி முறைக்கு எதிரானவர்களை தவிர அதற்காக எதிர்கட்சியாக இருக்கிறாங்க ஏற்கிறோம்ன்றதுக்காக ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தனிநபரையுமே நாங்கள் எதிரியாக பார்ப்பதில்லை. சசிகலாவாக இருக்கட்டும், கலைஞர் கலைஞரினுடைய மகன் ஸ்டாலினாக இருக்கட்டும், அவருடைய பேரன் உதயநிதியாக இருக்கட்டும், கருத்தியலாக எதிர்க்கிறோமே தவிர அவர்கள் தனி மனித வெறுப்பு நாங்கள் எப்பொழுதுமே காட்டுவதில்லை, அது எங்கள் வேலையும் இல்லை. இப்போ சசிகலா வந்துட்டு சீமான் மாதிரியான ஒருவர் பொதுவெளியில் இந்த மாதிரி கொஞ்சம் உயர்வாக பேசுறதுனால அவரோட பொலிட்டிக்கல் இமேஜ் பூஸ்டப் தானே ஆகும். இது உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து எங்களுக்கு நேர் எதிர் கருத்து கொண்ட ரஜினிகாந்தை போய் சந்திச்சாங்க, ரஜினிகாந்தை போய் சந்திச்சு ரஜினிகாந்த்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுனாங்க, பெருசாக ஊடகங்கள்லாம் எழுதுது பேசுது. அப்போ ரஜினிகாந்தை சந்திச்சுட்டு வந்துட்டு அடுத்து வந்து சசிகலா முதலமைச்சர் ஆயிடுவாங்களா? ஏன்னா முதலமைச்சர் ஆக போகிறேன், நான் தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தவர் ரஜினிகாந்த். அதுக்காக ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் எல்லாம் சசிகலா ஏற்றுக்குருவாங்களா? அப்படி கிடையாது. இப்போ சீமான் வந்து அவங்கள உயர்த்தி பேசிட்டதுனால சீமான் கட்சிக்காரங்கள்லாம் சசிகலாவை ஆதரிக்க போகிறாங்களா? அப்படி கிடையாது. அது ஒரு பொதுவெளியில் வந்து ஒரு கருத்தை உண்மையாக பேச வேண்டிய தேவை இருக்குல்ல, இது உண்மையினா உண்மைன்னு பேசணும், இல்லைன்னா இல்லைன்னு பேசணும். அதுதான் ஒரு அரசியல் ஒரு மக்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது இருக்குல்ல, நம்ம இது உண்மை இது பொய்ன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படி பார்த்தா சசிகலா வந்து 4 ஆண்டுகள் ஊழல் வழக்கில் சிறைப்பட்டுட்டு தான் வந்தாங்க,
அதுக்காக அவங்க ஊழல்வாதி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஊழல் பண்ணதுனால தான் சிறைக்கு போனாங்க, அவங்களும் போனாங்க. ஜெயலலிதா உயிரோடு வந்தால் ஜெயலலிதா 4 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு தானே வந்திருப்பாங்க. அப்போ அதுபோல் வந்து அவங்க சிறைக்கு போனதை வந்து நம்ம வந்து அது வந்து பொய் வழக்கில் போயிட்டாங்கன்னு சொல்கிறோமா? அப்படி இல்லை, அவங்க இன்ன மாதிரி இருந்தாங்க வச்சாங்க, அது அது உண்மையாக பொய்யான்றதை பேச வேண்டியது இருக்குல்ல, அதுதான் பேசுகிறோம். வேறு நாள் இப்போ மாரிதாஸ் கைது செய்யப்பட்ட போது பாஜக தான் அவர் ஆதரித்தாங்க, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னொருத்தவங்க ஆதரித்தது யாருன்னா நாம் தமிழர். அது ஏன் இல்லை நாம் தமிழர்னு அப்படி நம்ம பார்க்க முடியாது. அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எதிர்கட்சியாக திமுக இருக்கும்போது கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுனீங்க, எல்லோருக்கும் கருத்து பேசுவதற்கு உரிமை கொடுக்கணும்னு சொன்னீங்க. மாரிதாஸ் பேசின கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, புரியுதுங்களா? அந்த கைதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னார். அதாவது என்னென்னா, எங்களை தான் அவர் அதிகமாக விமர்சித்து பேசியிருக்காரு. நானே மாரிதாஸை கண்ணாப்புண்ணான்னு பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. மாரிதாஸுக்கு எதிராக வந்து மாரிதாஸ் ஒரு கூமுட்டைன்னெலாம் பேசியிருக்கேன். உண்மையிலேயே அவர் கூமுட்டை தான், அதில் எதுவும் மாற்றம்ல. பின்னாடி ஒரு போர்டு வச்சுக்கிட்டு வெறும் பொய்யாக சொல்லுவாப்பில்ல, அந்த இதுலலாம் ஒன்றும் இல்லை. அதுக்காக ஒருத்தன் பேசவே கூடாதுன்றது இருக்கு இல்லையா, அதை அந்த அந்த இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியும் செய்யுது, அதையே திமுக செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஒன்று புரியுதுங்களா, நாட்டில் எல்லோருமே வந்து சரியாக பேசுகிறான்னா, எச்சிராஜாவை ஏன் கைது செய்யலை இப்போ வரைக்கும்? நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, எச்சிராஜாவை நீதிமன்றம் கைது செய்யுங்கன்னு சொல்லிச்சு, அவரை கைது செஞ்சீங்களா? ஏன் கைது செய்யலை? அர்ஜுன் சம்பத்துன்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்துருக்கீங்களா இல்லையா, அவன் பேசுவது அனைத்துமே அயோக்கியத்தனம், அனைத்துமே பொய்ன்னு தெரியும், அவனை இது வரைக்கும் ஏன் கைது செய்யவே இல்லை? மாரிதாஸ் ஒரு ஏப்பா சாப்ப, அவன் ஒரு யூடியூபர், அதனால் கைது பண்ணி வச்சுருவோம்னு கைது பண்ணுறதா? அப்படி கிடையாது. யாரை கைது செய்தாலும் எதற்காக கைது செய்யப்படுகிறான்னு இருக்கு. எச்சிராஜாவை ஏன் கைது செய்யலை இப்போ வரைக்கும்? யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஊடகவியலாளர்களில் ஹைகோர்ட் ஆகுது மயிராவதுன்னு பேசினார், அரசு ஊழியர்களை பற்றி தப்பாக பேசியிருக்கிறாரு, அந்த நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி வந்து அவரை கைது ஏன் செய்யலைன்னு சொல்லி கேட்குது. அவரை கைது செய்யவே இல்லை, அவன் உலாவிக்கிட்டு இருக்கான் அந்த நாட்டில் வந்துட்டு. அவன் என்னமோ 10,000 புத்தகங்களை படித்த பெரிய அறிவாளி மாதிரி கருத்து சொல்கிறான், அவன் கருத்து சொல்கிறான், அர்ஜுன் சம்பத் கருத்துலாம், அவங்களெல்லாம் ஏன் கைது செய்யலை? மாரிதாஸை ஏன் கைது செய்ய வேண்டிய தேவை இருக்கு? அவன் ஒரு யூடியூபர், அவன் சும்மா, இப்போ மாரிதாஸ் யாருன்னே அவனுக்கும் தெரியாது. இப்போ நம்ம தான் பேசி பேசி மாரிதாஸ் மாரிதாஸ்னு பேசி அவரை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்குறோம். அது எதுக்கு சேர்க்குதுன்னு தெரில. திமுக இல்லை, அவர் சொன்னது வந்துட்டு கருத்து தானே, ஏன்னா தமிழகம் வந்துட்டு ஒரு இல்லை, அவன் உண்மையிலேயே கருத்தில் உறுதியாக இருந்தா, அந்த கருத்தை உறுதியாக இருந்திருந்தா அந்த ட்வீட்டை அழிச்சிருக்க மாட்டான்ல. அவனுக்கே ஒரு அச்சம் வந்துடுச்சுல, பயந்துக்கிட்டு தானே அழிக்கிறான். அதாவது வடிவேல் வந்து சொல்லுவாப்பில், ஒரு காமெடிக்கு சொல்லுவாப்பில், அவன் கடை அடிச்சிட்டு ஓடனா நம்மளுக்கு அடிமடான்னு சொல்லுவாப்பில, அதுபோல் ராம இவன் ட்விட்டை அழிச்சிட்டான்டா, ஓடுறான்டா, அவனை புடுறான்னு பிடிச்சி உள்ளே போடுறது இருக்குல்ல, அதைத்தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். மாரிதாஸுக்கு ஆதரவாக பேசுவதுன்னு இல்லை, அது யார் உங்களை கைது செஞ்சாலும் நாங்கள் பேசுவோம், யாரை கைது செஞ்சாலும் பேசுவோம். அது அது கைது எதற்காகன்னு இருக்குல்ல, கைது பண்ண சொன்னதை கைது பண்ணலையே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல. இப்போ எச்சிராஜாவை கைது பண்ணியிருந்தா நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்க போகிறோமா? பெருமகிழ்ச்சி அடைவோம். அர்ஜுன் சம்பதை கைது செஞ்சால் இதை பண்ண போகிறோமா? பெருமகிழ்ச்சி அடைவோம். அதில் எதுவும் மாற்றம் இல்லை. மாரிதாஸ் ஒரு சாதாரண, அவன் கட்சியிலையும் இல்லை, ஒன்றுலேயும் இல்லை, எதுலேயும் இல்லை, அவன் சும்மா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஏதோ வேலை செய்கிறான், அவங்களுக்கு ஏதோ ஆதாயம் இருக்குது அதனால் வேலை செய்கிறான். அதனால் அவன் கைதுலனால கொள்கை ரீதியாக திமுகவுக்கு என்ன பெருசாக? அப்படி பார்த்தா நீங்கள் மோடியை என்னென்னமோ பேசுகிறீங்க, நான் கூட பேசுகிறேன் என்னென்னமோ பேசுகிறேன். அப்போது அதெல்லாம் வந்து, அப்போ மோடி கட்சியில் உள்ளவங்கெல்லாம் திருப்பி பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொருத்தனையும் கைது செய்யணும்னு நினச்சா அப்போ யார் யார் எத்தனை பேரை கைது செய்கிறது? அப்படி இல்லை, அது கருத்து சுதந்திரம்ன்றது வந்து ஒருத்தன் பேசவே கூடாதுன்றதுக்கு நம்ம எதிராக இருக்கணும். அதில் எதுவும் யாரையுமே கைது செய்யக்கூடாது அப்படின்னா, கைது செய்யுங்க, அதான் கைது செய்ய சொல்கிறோம்ல. யாரை? எச்சிராஜாவை கைது செய்ய சொல்கிறோம், அர்ஜுன் சம்பத்தை கைது செய்ய சொல்கிறோம், அவன் தான் திரும்ப திரும்ப பேச, இந்து முன்னணிக்காரங்களை கைது செய்யுங்க. எத்தனையோ இந்து அமைப்புகளை என்னென்னமோ வச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிறான், என்னென்னமோ பேசுகிறான், உங்களுக்கு தெரியும். அவன் பேசுகிறது எதுவுமே நாட்டுக்கு தேவையில்லை, இந்த மக்களுக்கும் தேவையில்லாத, எல்லாமே பொய்யாக தான் பேசுகிறான். மிரட்டல் விடுறான், ஆட்சியை கலைச்சிருவேன்னு சொல்கிறான், புரியுதுங்களா உங்களுக்கு? அண்ணாமலையை கைது செய்யுங்க, ஆட்சியை கலைச்சிருவோம்னு சொல்கிறாரு, அண்ணாமலையை கைது செய்யுங்க பார்ப்போம். ஏன் கைது செய்ய மாட்டீங்க? அண்ணாமலையை கைது செய்யுங்க, திமுக கைது செஞ்சுருங்க பார்ப்போம். அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, சீமான் எப்போவுமே பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதே மாதிரியான அதை அதை சார்ந்து ஒரு நிலைப்பாடு தான் எடுத்துகிட்ருக்காரு. கேடி ராகவன் இஷ்யூ ஆகட்டும், ஜெய்பி இஷ்யூ ஆகட்டும், இப்போ மாரிதாஸ் கைதுலேயும் இது சேர்த்துதான் சொன்னாங்க. இப்படி தொடர்ந்து பாஜக நிலைப்பாடே எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது வந்து என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், தமிழ்நாட்டில் வந்து திமுக கையில் இருக்கிற ஒரே ஒரு வாக்கு வங்கி யாருன்னா இஸ்லாமிய கிறித்தவர்கள் வாக்கு வங்கி. அது ஒரு 15% வாக்குகளை எப்போவுமே வந்து திமுக வந்து அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்குது. திமுகவுக்கு எப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 26%லேருந்து ஒரு 30%க்குள்ளக்க தான் வாக்குகளே வாங்கும், அதை வச்சு தான் அவங்க ஆட்சியிலே இருக்காங்க. இப்போ இந்த 26%லேருந்து 30% வாக்குகளுக்குள்ளே 15% வாக்குகள் இஸ்லாமிய கிறித்தவர் வாக்குகள்.
இந்த இஸ்லாமிய கிறித்தவர் வாக்குகளை வேறு யாரும் அறுவடை செஞ்சிட்டாங்க அப்படின்னா மதவாத எதிர்ப்பு என்கின்ற பேரில் வேறு யாராவது அறுவடை செய்து விட்டால் அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெற்று விடுவார்கள் அல்லது அடுத்த இடத்துக்கு அடைஞ்சிருவாங்கன்றதுக்காக அந்த அச்சத்தின் அடிப்படையில் தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான் அடுத்த இடத்துக்கு வரப்போகுது. இப்போ மூணாவது இடத்துக்கு வந்திருக்கு, அடுத்து ரெண்டாவது இடத்துக்கு வரும், அடுத்து முதல் இடத்துக்கு வரும். சொல்ல முடியாது ரெண்டாவது இடத்துக்கு வராமல் நேரடியாக முதல் இடத்துக்கு கூட வந்தாலும் வரலாம். அது வந்து மக்கள் வாக்கு செலுத்துறது இப்போ தான் 30 லட்சம் ஓட்டு போட்டிருக்கான், 3 கோடி ஓட்டு போட்டுட்டான், நாட்டை பிடிச்சிருவான். அதுபோல் வந்து மக்கள் ஒரு ஓட்டு போடணும்னு நினச்சிட்டானா அவ்வளோதானே, அடுத்த நொடி தானே மக்கள் நினச்சி முடிவு பண்ணிட்டானா அடுத்த நொடி தானே நாங்கள் போயிடுவோம்ல. அதுபோல் வந்து இந்த வாக்குகள் 15% வாக்குகளை எப்போவுமே ஏமாற்றி திமுக வாங்கிக்கிட்டே இருக்குது. ஏய் பிஜேபி பூச்சாண்டி, நம்ம சின்ன பிள்ளைல சோறு ஓட்டும் போது சொல்லுவோம்ல பூச்சாண்டி வந்துடுவான் பிடிச்சி கொடுத்துருவேன், அது மாதிரி பிஜேபியை சொல்லி சொல்லி ஓட்டு வாங்கிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பிஜேபிக்குள்ளேயே திமுக போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற அவையை நடத்துகிறது யார்? ஆர் ஆசா நடத்திக்கிருக்காரு பார்த்தீங்களா இல்லையா? இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் அமளி செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனால் திமுக அவையை நடத்திக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அவங்க யாருக்கானாலும் பிஜேபிக்கான ஆளாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பி எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஸ்டாலின் தானே எதிர்த்து கடிதம்லாம் எழுதினார், கடிதம் எழுதினார். ஆனால் அவையை நடத்துறது யார்? இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? எதிர்கட்சி உண்மையிலே எதிர்கட்சியாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? காங்கிரஸோடு சேர்ந்து பேரணியில் கலந்துருக்கணும், காங்கிரஸோடு சேர்ந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். ஏன் அவையை நடத்துறீங்க? எல்லாரும் அமளியில் ஈடுபட்டு இருக்கும் போது ஆராசா ஏன் அவள் ஏன் வந்து அவையை நடத்தணும்? பாராளுமன்ற அவையை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? இல்லை போன வாட்டி இதே மாதிரி தான் யாரும் அவையை நடத்தாமல் இது பண்ணிட்டு வந்தாங்க. பாஜக வந்துட்டு அவங்களுக்கு தேவையான மசோதாக்களை நிறைவேற்றிடுச்சு. இந்த வாட்டி அதே மாதிரி தான் இல்லை? இந்த தடவை இப்போ திமுக இப்போ உள்ள இருக்கு, இந்த பாஜகவோட இருக்கு, ஒரே இப்போ அவையை நடத்துறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தான்ல, அப்படியே ஒரு ஆளுநர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துட தானே? ஏழை தமிழர் விடுதலைக்கும் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கும் ஒரே ஒரு கையெழுத்து ஆளுநரை போட சொல்லி கூப்பிட்டு வந்துட தானே? ஏன் போட மாட்டீங்க? ஏன் போட மாட்டீங்க? நீட்டு விளக்கு கேட்டு கொண்டு வந்துட வேண்டியது தானே? அவையை நடத்துறதுக்கே உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு நீட்டு விளக்கு வாங்கிட வேண்டியது தானே? ஏன் வாங்க மாட்டீங்க? இந்த இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ஒரு 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 துண்டறிக்கு பரவலாக பேசப்படுது. அதில் வந்து சுவாமிநாதன் ஜட்ஜு வந்து மாரிதாசினுடைய விடுதலையை வந்து ஆதரித்தார்னு சொல்லி அவர் வந்து பிஜேபி கூட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னு அவருடைய பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு துண்டறிக்கை இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தா ஏகே ராஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபியினுடைய ஆள், அவர் வந்து இன்னைக்கு வந்து நீட்டினுடைய ரத்து செய்வதற்கான ஆணையத்தை கலந்துக்கிறார். இல்லை இல்லை, ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாருன்றதை விட அதில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி கலர்லேயே இருக்குது. அது எல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தோட பேர் அப்படி தானே இருந்துச்சு. அதை ஏற்கக்கூடாதுல்ல. இப்போ நான் வந்து ஒரு கட்சி நடத்துகிற நிகழ்ச்சிக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி நான் போயிட்டேன்னா அது யாரோட ஆளான பார்ப்பாங்க அவங்க? என்னை என்னவா பார்ப்பாங்க? நான் இப்போ நான் பிஜேபி ஒரு கட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்துது, நான் போயிட்டு வந்தேன்னா என்னை எப்படி என்னவா நினைப்பீங்க? பிஜேபி ஆதரவு நிலையில் இருக்கேன்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க. அதுபோல் தான் அதை அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ அவங்கள கொண்டுட்டு வந்து நீங்கள் வந்து நீட்டாக அவர் தான் நீக்க போகிறாருன்னு சொல்லி அவர் ஒரு ஏதோ அறிக்கையை கொடுத்தாரு. திமுக வந்து சூடு சொரணை உள்ள வந்து திமுக நீட்டை நீக்கிரும்லாம் இதே பாஜக தானே இந்த ஏகே ராஜன் கமிஷன் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டுக்கு எதிராக வழக்கெல்லாம் தொடுத்துச்சு நீதிமன்றத்தில். அதெல்லாம் அதான் நீ நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுவு. அதுதான் வந்து திமுக எப்போவுமே வந்து யார் வந்து அங்கே மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களோட எப்போவுமே ஒரு சுமூகமான உறவை கொள்ளணும், அப்போ தான் நமக்கு தேவையானதை செஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு வெளியில் பேசிக்கிடுவாங்க. காரணம் என்னென்னா அவ்வளோ ஊழல் செஞ்சுருக்கு திமுக. ஏன்னா இப்போ வந்து அண்ணாமலை ஏன் மிரட்டுறாப்புல 17 இடத்துல நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், நாங்கள் தான் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கோம், என்ன தொட்டு பார்க்குறியா வேணா சண்டை போடுவோமான்னு ஏன் கூப்பிட்றாப்புல? காரணம் என்னென்னா ஊழல், அவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காங்க, அந்த ஊழல் வழக்கிலெல்லாம் கைது செய்யப்பட்டுருவாங்களோன்ற ஒரு அச்சம் எப்போவுமே திமுகவுக்கு இருக்கும். அந்த பயத்தின் அடிப்படையில் தான் அவங்க வந்து எப்போவுமே யார் இதாக இருந்தாலும் இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மட்டும் அவங்களோட இணக்கமாக இருப்பாங்க. நீங்கள் பாருங்களேன், இந்த இவங்க வந்ததுக்கு பிறகாக ஏதாவது ஒரு வார்த்தை பிஜேபி எதிர்த்து பேசுகிறாங்களா? எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தார் பிடிஆர் இப்போ எங்கே இருக்கார்? வாயை திறக்கிறாரா? ஏதாவது பத்திரிகையாளரை சந்திக்கிறாரா? எங்கேயாவது பேசுகிறாரா? எங்கேயாவது பேசுகிறாரா? பேசவே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் வந்து இடத்த வந்து ஆக்கிரமிக்கலைன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இப்போ அது வேறு அவர் ஒரு 10 நிமிஷம் வந்து நக்கீரனில் பேசின பேட்டி வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தீங்களா? அவங்களுக்கு அது போல் இவர்கள் பிஜேபியை நோக்கி நகர்றாங்க, அந்த ஆளும் அரசன் நினச்சி பயப்படுறாங்கன்றது வந்து நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அதனால் இவங்க இங்கே ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியையும் சரி, இங்கே உள்ள ஆளும் திமுகவையும் சரி, மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து அரசியல் செய்கிற ஒரே பேர் இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான். இப்போ நீங்கள் திருமா அண்ணன் கூட பாஜகவை எதிர்ப்பார், திமுகவை எதிர்க்க மாட்டார். ஆனால் நாங்கள் வந்து திமுகவையும் எதிர்ப்போம், பாஜகவையும் எதிர்ப்போம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்தியாவிலேயே இந்திய ஒன்றியத்தையும் எதிர்க்கிற எதிர்க்கட்சியாகத்தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது.
இப்போது அந்த மன்னார்குடியில் பேசும்போது இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார், அந்த ஆமக்கறி சாப்பிட்டதை சொல்லிட்டு இப்போ தான் இலங்கை பாராளுமன்றத்தில் நம்மளை பற்றி பேச ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆமக்கறின்றது வந்து பொதுவாகவே வந்து அங்கே வந்து ஈழத்தில் வந்து சர்வசாதாரணம். அது வந்து அங்கே போனவங்களுக்கு தெரியும், அங்கே பயணம் செஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இப்போ சமீபத்தில் ஐயா வைகோ அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா நான் மான்கறி சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னார். அதுபோல் அங்கே வந்து உணவு என்பது வந்து அங்கே வந்து பொதுவாக வந்து ஈழத்தமிழர்கள்னாலே ஒரு பெரிய உபசரிப்பு இருக்கும், உபசரிப்பு தன்மை கொண்டவர்கள். நீங்கள் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட சாப்பிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும், விதவிதமான உணவு சமைப்பாங்க, அப்படியான ஆட்கள். அது அண்ணன் எப்பவும் பேசுகிறது தான், இப்போ இல்லை, அது தொடர்ச்சியாக அவர் பேசிக்கிட்டே தான். அதான் அவர் தான் சொல்லுவார்ல, ஒருத்தன் பேசுகிறான் நம்மளை எதுக்குறான்றக்கா அதை நம்ம விட்டுட்டு போகக்கூடாது, பேசிக்கிட்டே இருக்கணும்டா, அவனுக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்டான்ற மாதிரி. அது எப்பவும் பேசுகிற செய்தி தானே, அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. இன்றைக்கி நாடாளுமன்றத்தில், இலங்கை நாடாளுமன்றத்தில் அண்ணன் சீமான் பேரும் தொடர்ச்சியாக நான் 2017 நான் போயிருந்தேன் இலங்கைக்கு. அப்போ இலங்கையில் வந்து தமிழ் பத்திரிகையிலலாம் நாம் தமிழர் கட்சி குறித்தும் அண்ணன் படம் போட்டெல்லாம் செய்தி வரும், நான் பார்த்துருக்கேன். வீரகேசரின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை வரும், அந்த பத்திரிகையில் நான் இருக்கும்போது 2-3 தொடர்ச்சியாக அண்ணன் குறித்து செய்தி வந்துச்சு. அதுபோல் அங்கே இலங்கையில் அதெல்லாம் சர்வசாதாரணம், நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒன்று பேசுச்சுன்னா உடனே அங்கே செய்தியாக வரும். இலங்கை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுவதுன்றது நமக்கு பெருமை தானே, அதில் என்ன இருக்குது? நம்ம அதுக்காக தானே அரசியலை செய்கிறோம். இப்போ அவன் நம்ம வர்றோம்ன்றதே வந்து அவனுக்கு இது தானே. அவங்களுக்கு இந்திய நாடாளுமன்றத்திலையும் கூடி சீக்கிரம் வரும் அப்படின்னு தேர்தல் வந்து இல்லை, அது பேசுவோம், உறுதியாக பேசுவோம், இதை மட்டும் பேச மாட்டாங்க. எங்கள் பிள்ளைகள் நாடாளுமன்றத்துக்கு போனால் இன்னும் பெரும் விவாதம் இருக்கும், ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவோம்னு வச்சுக்கோங்களேன். அது பார்ப்போம், பொறுத்திருந்து மக்கள் எங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வாக்கு செலுத்துகிறாங்களோ அந்தளவுக்கு. இன்றைக்கி இல்லை, பேசிட்டு தான் இருக்காங்க. இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசுனது போல் இந்திய நாடாளுமன்றம் வாழ்நாள் முழுவதும் பேசுகிற அளவுக்கு நாங்கள் வைப்போம், அதில் எதுவும் மாற்றம். இப்போ சட்டமன்றத்திலேயே ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அப்படி இருக்கும்போது நாடாளுமன்றம் போகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்? இல்லை, அப்படி நம்ம வந்து எந்த அரசியல் கட்சியுமே, இப்போ திமுக 47 தொடங்கப்பட்டு 67 தான் ஆட்சியை பிடிச்சாங்க, கிட்டத்தட்ட 20 போராட்டம். இப்போ அப்போ வந்து பெருசாக நீங்கள் வந்து எதிர் அரசியல் செய்கின்ற சாதி கட்சிகள் கிடையாது, மதவாத கட்சிகள் கிடையாது, பெருசாக பூதமாக உள்ள கட்சிகள்லாம் எதுவும் கிடையாது. அப்போ இருந்தது ஒன்றே ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று கம்யூனிஸ்ட், ரெண்டே கட்சி தான். இப்போ வந்து திமுகவுக்கு அன்றைக்கி வந்து பெரியார் வேலை செஞ்சு ஒரு பெரிய பேக் போன் உருவாக்கி வச்சுருந்தார். பெரும் முதலைகள் வந்து நீதி கட்சியிலேருந்து அப்படியே திமுக வந்து அறுவடை செஞ்சு அண்ணா கட்சி கொடி சின்னம் அப்படியே கொடுத்துட்டு போனார். அதுதான் இன்றைக்கி இவங்க நாங்கள்லாம் யாருன்னு தெரியுமான்னு இன்றைக்கெலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுகவினுடைய கொடியை ஏற்ற முடியாது, கொடியை ஏற்றினா அடிப்பான். கலைஞர் கொடி ஏற்றும் போது கூட எத்தனையோ பேர் வந்து கலைஞரை கொடியேற்ற விடாமல் எத்தனையோ இடத்துல தடுத்திருக்காங்க. அது போன்ற வரலாறுகள்லாம் கடந்து தான் திமுக இந்த இடத்துக்கு வந்திருக்கு. எடுத்த உடனே திமுக உடனே வந்துடல. ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து நிற்கிறதே நாங்கள் வந்து பெரும் வெற்றியாக கருதுகிறோம். ஏன்னா திமுகவே பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து தீர்மானம் நிறைவேற்றி தான் வந்து அவங்க தேர்தல் பாதைக்கே வந்தாங்க. அப்போ போது கூட வந்து அண்ணா வென்ற வெல்லும் போது கூட அவர் போட்டிட்ட இடத்துல தோற்று போயிட்டார். அப்புறம் அவர் இது தான் வந்தார். அப்புறம் நாடாளுமன்றத்துக்கு போனார், அதுக்கப்புறம் தான் வந்து சட்டமன்றத்தில் வென்றாங்க. அதுபோல் நாங்கள் படிப்படியாக முன்னேறி கொண்டே வரோம். 4.5 லட்சம் வாக்குகள், 17 லட்சம் வாக்குகள் ஆச்சு, இப்போ 30 லட்சம் வாக்குகள் ஆச்சு. இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் ஒரு 10 விழுக்காடு வாக்குகளை தொட்டிருக்கோம். இப்போ அடுத்து வர தேர்தலையும் நாங்கள் 10 விழுக்காடுக்கு மேலே தொடுவதற்கான வேலையை செய்வோம். பாராளுமன்ற தேர்தல் இன்னும் இருக்குது. இன்னொன்று, எங்களுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து 2 வந்து கொரோனா உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், எந்த கலப்பணியுமே எங்களால் செய்ய முடியல. நாங்கள் ஓராண்டுகளுக்கு முன்னாடியே வந்து வேட்பாளர்லாம் அறிவித்து வேலையை களத்தில் செய்யணும்னு நினச்சோம் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு, அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் போயிடுச்சு. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் 2023 வேட்பாளர்களை அறிவித்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே களப்பணி செய்வோம், ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு களத்தில் மக்கள் வந்து எங்களுக்கு பெரும் வாக்குகள் செலுத்துவாங்க, எங்கள் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் உறுதியாக எங்களை வெல்ல வைப்பாங்க, நாங்கள் நம்புகிறோம், மக்களை நம்புகிறோம், அதனால் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.